ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷிஃபானி வ்ளாக்ஸ். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது என்னைக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாக்டவுன் போட போறாங்க இல்ல மண்டே, அதுக்கும் ஒரு நாள் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். வெளியில போய் இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும். வெளியில போய் என்னெல்லாம் வாங்கினேன், சாரி எங்க என்னெல்லாம் வாங்குறேன் நடக்குது அப்படின்றத உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். பேசிக்கா சொல்ல போகணும்னா கொஞ்சம் சேஃபாக ஊர் சுத்த போகிறோம், அவ்வளோதான். நான் வெளியில் போகும்போது ஹேண்ட் சானிடைசர்லாம் கையில் எடுத்துகிட்டு தான் போவேன். அதனால நீங்களும் போகும்போது மாஸ்க்கு, ஹேண்ட் சானிடைசர் அதெல்லாம் கையில் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் வரமாட்டேங்குது, கை கழுவுறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாமே எடுத்துகிட்டு போங்க. சேஃபாக போங்க. வெளியில் போகிறீங்களா இருந்தால் சேஃபாக போங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக வீட்டிலே இருங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரம் நான் உங்களுக்கு ஃபன் பண்ணுற மாதிரி டெய்லி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க வெளியில் போகலாம். நான் பஜார் போனதுமே ஃபஸ்ட்டு போனது ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்க தான். ஏன்னா வந்து நான் ரொம்ப நாளாக வந்து கையில் வச்சு தான் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ செல்ஃபி ஸ்டிக் வாங்கினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் வாங்கினோம். இந்த கடையில் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலை, நிறைய பொருள் இருந்துச்சு. இன்னொரு நாள் இந்த கடையை ஃபுல்லாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா நாங்கள் வந்து காய்கறி வாங்கிறதுக்கு, காய்கறின்ற பாருங்கள், மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். முன்னாடியெல்லாம் இந்த கேட் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இங்கே வந்து வண்டியெல்லாம் உள்ளாடி கொண்டு போகலாம். ஒரு பெரிய ரோடு மாதிரி தான் இருக்கும், வண்டியெல்லாம் உள்ளே கொண்டு போகலாம். இப்போ லாக்டவுன் போட்டனால இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த மாதிரி பெரிய கேட் மாதிரி போட்டு அடைச்சிருக்காங்க. ஆட்கள் மட்டும்தான் போக முடியும், வண்டி போக முடியாது. அப்புறமா நான் வந்து கொஞ்சம் முந்திரி, பாதாம் அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன். ஐஸ் குழந்தைங்க செஞ்சு கேட்டுட்ருந்தாங்க, சரி அப்போ செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுனால அந்த இதெல்லாம் வாங்குறதுக்காக அந்த கடையில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். அந்த கடையில் தான் திங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா ரொம்ப கூட்டம். எப்படி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து திங்ஸ் கடகடன் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 12 மணிக்கு போயிருப்போம், அப்போவுமே இந்த முட்டை எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நான் வந்து சரி சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னா ரொம்பலாம் வாங்கலை, ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் வாங்கியிருந்தேன். எல்லாத்தையுமே சுற்றி வீடியோ எடுங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பொருட்கள் இருக்கும் இங்கே. லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு கண்டிப்பாக நான் இந்த கடையுமே உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பொருள் இங்கே இல்லாத பொருள்னே சொல்ல முடியாது. பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கும், அப்புறம் ஹெர்ப்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். இந்த பீட்ஸாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஹெர்ப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும். சாக்லேட்ஸ் இருக்கும், அது எல்லாமே இங்கே இருக்கும். நான் வந்து இந்த ஹர்சிஸ் சாக்லேட், கிசிஸ் சாக்லேட் இருக்குல்ல, இது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இந்த பேக்கெட்டை பார்த்து ரேட்டு பார்த்தோன்னே வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சது வாங்கியாச்சு. இங்கே வந்து கம்ஃபர்ட் அதெல்லாம் வாங்கினேன், கம்ஃபர்ட்லாம் காலியாயிருச்சு. மேபி ஒரு வாரத்துக்கு தேவையான திங்ஸ், காய்கறி எதுவுமே நான் இன்றைக்கி வாங்கலை. ஏன்னா ஒரு நாள் முன்னாடியே காய்கறியெல்லாம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க, இந்த லாக்டவுன் கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து கடையில் எடுத்த ஃபோட்டோ, இந்த மாஸ்க்கை போட்டுட்டு அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவோட கொலுசு வந்து அத்துருச்சு, ரெண்டு கொலுசுமே அத்துருச்சு. ஆக்சுவலாக எடுத்து இது ஒரு 6 மாதம் தான் இருக்கும், என்ன ஆச்சுன்னு தெரில. அத்துருச்சு, அதை பற்ற வைக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அந்த கடையில் தான் பற்ற வைக்கிறதுக்கு வேலைகள் தான் நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே கேட்டோம் வீடியோ எடுக்கட்டுமா அப்படின்ட்டு, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னாங்க. அப்புறம் இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம ஜிபி முத்தாண்ணா இருக்கார்ல அவரை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் சரி அந்த மாதிரி யூடியூப்பில் போட்டு விடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, சரி எடுங்க அப்படின்னாங்க. நான் இந்த கடையோட பேர் ஷேர் பண்ணல, ஏன்னா இது வந்து வேலை எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. மனசுக்கு பற்ற வச்சது வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லை. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து மிஷினால் செய்கிற கொலுசுமா, அதனால சீக்கிரமாக அத்து தான் போகும். நான் என்னமோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு பற்ற வச்சுருக்கேன், நீங்கள் வந்து திரும்பவும் இது அத்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேறு கொலுசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ அவர் நான் எப்படி பற்ற வச்சுருக்காரு அப்படின்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு இவர் பற்ற வைக்கிறதுக்கு, அப்புறம் எப்படியோ ஒரு வேளையில் பற்ற வச்சு தந்தார். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பற்ற வச்சுருக்காரு. திடீர்னு கேமரா மங்கலாயிட்டு, ஒரு நிமிஷம். ரெண்டு கொலுசுமே அத்துருந்துச்சு, ஆனால் ரெண்டையுமே காட்ட முடியல. ஒரு கையில் கேமரா இருக்கனால ரெண்டையுமே காட்ட முடியல. இந்த மாதிரி தான் பற்ற வச்சுருந்தாரு, ஆனால் எத்தனை நாளைக்கு வச்சுருக்கான்னு தெரில. ஒரு கொலுசு ஒரு நாள் அத்துச்சு, அதை லைட்டாக கட்டி போட்டு கொடுத்தா ரெண்டு நாளில் அடுத்த கொலுசையும் அத்துட்டா. இந்த பொருட்கள் தான் நான் இன்றைக்கி வாங்கினது, காய்கறி எதுவும் வாங்க வேண்டியது இல்லை அப்படின்றதுனால இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி வாங்கினேன். ரொம்ப பொருட்கள் வாங்கலை, ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன்.
வீடியோஸ் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால வாங்கினேன். அப்புறமா சிக்கன் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், 180 ரூபா சொன்னாங்க கிலோ, 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து ஐஸ் மோல்டு, குழந்தைங்களுக்கு ஐஸ் செஞ்சு கொடுக்கலாம், அப்படியே உங்களோட அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் இது வாங்கினேன். அப்புறம் அந்த பிஸ்கெட் இருக்குல்ல, அந்த பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கட்டிங் போர்டு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அது இன்னைக்கு நிறைவேறிச்சு. மாஃப் வந்து 2 நாளைக்கு முன்னாடி உடஞ்சிருச்சு, அதனால மாஃபும் வாங்கியிருந்தேன். லிப் பாம் காலி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சாக்லேட் சிரப் வாங்கியிருந்தேன், டெட்டால் வாங்கியிருந்தேன். கடைக்கு போயிட்டு வந்ததும் ஃபஸ்ட்டு பண்ணுறது மாஸ்க்கை கழட்டிட்டு அதை வந்து அழுக்கு குட்டையில் போட்டுருவேன். அப்புறமா கையை வந்து நம்ம அந்த லிக்யூட் இருக்குல்ல அதை வச்சு நல்லா சோப் போட்டுக்கணும். பாவம் ஹஸ்பண்ட் நான் போக போக பின்னாடி சுற்றி வந்துட்டே இருந்தாங்க, நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க காட்டுங்க அப்படின்றதுனால வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் அவங்கள. கையை வந்து நல்லா கழுவிக்கிட்டேன். வெளியில் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதான் செய்யுங்க. நான் முன்னாடியெலாம் வெளியில் போயிட்டு ஃபஸ்ட்டு லாக்டவுன் போட்டிருந்தாங்களே அந்த டைமில் வெளியில் போயிட்டு வந்ததுன்னா குளிச்சிருவேன். இப்போ என்னன்னா எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில். அதனால் டெய்லி குளிக்கிறத விட்டுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி தான் குளிச்சிட்ருக்கேன். அதனால் கடைக்கு போயிட்டு வந்ததுமே குளிக்கலை, கையை மட்டுமே நல்லா சோப் போட்டு கழுவிக்கிட்டேன். குழந்தைங்க யாருமே இல்லை வீட்டில், நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான். அவங்க வந்ததுமே கையை நல்லா கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறமா நான் வந்து ஹெர்பல் வைப்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். இது வந்து அப்பெல்லாம் உடது, இதுலேருந்து ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து ஃபேஸை ஃபுல்லாக ரப் பண்ணிப்பேன், ஃபேஸு கழுத்து அப்படின்னு எல்லா பக்கமும் கவர் பண்ணி ரப் பண்ணிப்பேன். இது வந்து லைட்டாக சில்லுன்னு நல்லாயிருக்கும், ஒருவேளை ஃபேஸில் ஏதாவது ஜெர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அதை யூஸ் பண்ணிக்கிறேன். குளிச்சிட்டிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும், கழுத்தில் ஃபேஸில் எல்லா பக்கமே நல்லா வைப்ஸ் பண்ணி இதை தொடச்சி எடுத்துக்கிறேன். அப்புறமா ட்ரெஸ்ஸை வந்து ஆக்சுவலாக போயிட்டு ஒரு 2 மணி நேரம் வேலை தான், ரொம்ப அழுக்காகாது அப்படின்னு தான் நான் முன்னாடியெல்லாம் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, போயிட்டு ஒரு 2 மணி நேரம் வேலையாக இருந்தாலுமே அந்த ட்ரெஸ்ஸை வந்து துவைக்கிறதுக்கு போட்டுருவேன். அவ்வளோதான், செம்ம பசி. கடையிலேருந்து வரும்போதே நாங்கள் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம், அதை நானும் என் பொண்ணும் அந்த பீஸை பிச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஹோட்டல் பிரியாணி ரமா ஹோட்டல் ஆர்மநேரியில் அங்கே வாங்கினதான். இதெல்லாமே ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், பரவாயில்ல நீங்கள் திட்டிகிட்டே இருங்க, ஆனால் நான் செஞ்சிட்டே தான் இருப்பேன். இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஷிஃபானி பிளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.